வணக்கம். இன்று நாம் காண இருப்பது நம்மாழ்வார் பற்றிய தொகுப்பு. நம்மாழ்வார் எனப்புறம் மாறன் சடகோபன் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் வெள்ளாளர்குளத்தில் பிறந்த பாண்டியர் மரபினர். இவர் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னீர் ஆழ்வார்கள் ஒருவர். நான்கு வேதங்களையே தீந்தமிழில் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே புகழ்படுகிறார். கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதி என்னும் நூலின் தலைவனும் சடகோபனே ஆவார். மேலும் இவர் திருநெல்வேலி சீமைகள் தாமிரபரணி கரையில் உள்ள திருக்குறுகூர் என்னும் ஊரில் திருநெல்வேலி வேளாளர் குலத்தில் பாண்டியரில் சித்தரசு மரபினராக ஆட்சி செய்த பொற்காரியர் மற்றும் சேரநாட்டு திருவன் பரிசாரத்தை ஆண்ட மகன் மகளான உடைய நங்கைக்கு திருமகனாராக நம்மாழ்வார் கழி பிறந்த 43வது நாளில் அவதரித்தார். இவர் பாண்டிய மரபினர் ஆதலால் மாறன் என்ற இயற்பெயரையும் மாயை உருவாக்கும் சட எனும் நாடியை விஸ்வசேனரின் அம்சமாக பிறந்த இவர் என்றதால் சடகோபன் என்றும் மாறன் சடகோபன் என அழைக்கப்பட்டார். ஏனை அடக்கும் அங்குசம் போல பரன் ஆகிய திருமலை தன் அன்பினால் கட்டியமையால் சுட்டியமையால் பராங்குசன் என்றும் தலைவையாக தன்னை வருத்தி கொண்டு பாடும்போது பராங்குசன் ஆகி என்று அழைக்கப்படுகிறார். 16 ஆண்டுகள் திருக்குறுகூர் நம்பி கோயிலின் புளிய மரத்தின் அடியில் எவ்வித சலனமும் இல்லாமல் தவம் செய்து வந்தார். இவர் எழுதிய நூல்கள் நம்மாழ்வார் இயற்றிய பாசன நூல்கள் 4. அவற்றில் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகும். இவை ரிக், யசூர், அதர்வன மற்றும் சாம வேதத்தின் சாரமாக அமைந்திருப்பதாக பெரியோர்கள் சொல்வார்கள். இந்த திருவாய்மொழியில் 1102 பாசனங்களும் திருவருத்தம் 100 பாசனங்களும் திருவாசிரியம் நூலில் 8 பாசனங்களும் பெரிய திருவந்தாதி நூலில் 87 பாசனங்களும் என 4 பிரபந்தங்களில் 1296 பாசனங்களை இசைத்துள்ளார். நம்மாழ்வாருக்கு 35 பெயர்கள் கொண்டவர் இவர். இவருக்கு 35 பெயர்கள் உள்ளது. அவற்றில் பராங்குசன், தொண்டர் பிரான், சிறு வைணவ குலவதி என்றெல்லாம் பெயர் உண்டு. சடகோபன் என்ற பெயரும் மாறன் என்ற பெயரும் சிறப்பாக அமைந்துள்ளது. 35 பெயர்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். சடகோபன், மாறன், காரிமாறன், பராங்குசன், வேதம் தமிழ் செய்த மாறன், வகுளபரணன், குருகை பிரான், குருகூர் நம்பி, திருவாய்மொழி பெருமாள், பெருநல் துறைவன், குமரி துறைவன், பௌரோக பண்டிதன், முனிவேந்து, பரபிரம்ம யோகி, நாவலன் பெருமாள், ஞானதேசிகன், ஞானபிரான், தொண்டர் பிரான், நாவீரர், திருநாவீர் உடையபிரான், உதயபாஸ்கரர், வகுளபூஷண பாஸ்கரர், ஞானத்தமிழுக்கு அரசு, ஞானத்தமிழ் கடல், மெய்ஞான கூலி, தெய்வநான கவி, தெய்வநான செம்மல், நாவலர் பெருமாள், பாவலர் தம்பிரான், வினவாது உணர்ந்த விரகர், குழந்தை முனி, ஸ்ரீ வைணவ குலபதி, பிரசன்ன ஜட கூடஸ்தர், மணிவள்ளி பெரியன் ஆகிய 35 பேர்களை கொண்டவர். இவர் எழுதிய கண்ணினின் சிறுதாம்பு புகழ்பெற்றதாகும். இவரை பற்றி மதுரகவி ஆழ்வாரால் பாடப்பட்டது கண்ணினின் சிறுதாம்பு. நம்மாழ்வார்க்கு எதற்கு சடகோபன் என்ற பெயர் வந்தது? மேலும் மாறன் என்ற பெயர் எதற்கு வந்தது என்று கேட்டால் அதற்கு ஒரு கதை உண்டு. அதாவது ஆழ்வார்களில் முக்கியமானவரான நம்மாழ்வார் காரியாருக்கும் உடைய நங்கைக்கும் திருமகனாக அவதரித்தவர் நம்மாழ்வார். இவரது இயற்பெயர் சடகோபர். பிறந்ததிலிருந்தே கண்மூடிய நிலையில் இருந்தார். குழந்தை அழுவதும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, உணர்ச்சி இல்லாமல் இருந்த குழந்தையை பார்த்து பெற்றோர் மிகவும் கவலையடைந்தனர். சடகோபரை ஆழ்வார் திருநகரில் உள்ள புளிந்து நின்ற பிரான் கோவிலுக்கு அழைத்து வந்தனர். தவழ்ந்து சென்று அங்கிருந்து புளி மரத்தடி கொந்தில் அமர்ந்து கொண்டார் சடகோபர். பெற்றோர் அவரை தூக்க முயன்றனர், ஆனால் அசைக்கவே முடியவில்லை.
பதினாறு ஆண்டுகள் அந்த மரத்தடியிலேயே உணவில்லாமல் இருந்தார். ஆனால் ஒரு இளைஞருக்கு வளர்ச்சி இளைஞருக்குரிய வளர்ச்சி ஏற்பட்டுவிட்டது. அப்போது வடநாட்டு யாத்திரைக்கு சென்றிருந்தார் மதுரகவி ஆழ்வார். செவிக்கு இனிமையான செஞ்சொற்களால் பாடுவதில் வல்லவர் என்பதால் அவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. அயோத்தி சென்ற அவர் இறைவன் வணங்கும் போது தென் திசையில் ஒரு பேரொளியை கண்டார். அந்த ஒளியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த ஒளி வெகு தூரம் அவரை இழுத்து வந்து விட்டது. ஆழ்வார் திருநகரில் இருந்த புளிமரத்துக்கடி வந்ததும் ஒளி மறைந்து விட்டது. அந்த மரப்பொந்தில் மகாநாணி ஒருவர் இருப்பதை கண்டார் மதுரகவி ஆழ்வார். நாண முத்திரையுடன் ஓன நிலையில் இந்த சடகோபரை எழுப்ப நினைத்து அவர் அருகில் ஒரு கல்லை போட்டார். சடகோபரம் கண் விழித்தார். அவரிடம் இந்த வாசகத்தை கூறினார். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறக்கில் எத்தை தின்று எங்கே கிடக்கும். அதாவது அதன் பொருள், உயிரில்லாத உடம்பில் ஆத்மா வந்து புகுந்து எதனை அனுபவித்து எங்கே இருக்கும் என சடகோபரிடம் கேட்டார் மதுரகவி ஆழ்வார். அதுவரை பேசாமல் இருந்த சடகோபர் அதற்கு பதில் கூறினார். அவருடைய பதிலானது, அத்தை தின்று அங்கே கிடைக்கும் என்றார். அந்த உடலின் தொடர்பால் ஏற்படும் இன்பத் துன்பங்களை அனுபவித்தபடி அங்கேயே இருக்கும் என்று பதிலளித்தார். இந்த நிகழ்வுக்கு பிறகு சடகோபரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் மதுரகவி. சடகோபர் நம்மாழ்வார் எனப்பட்டார். பெருமாளை இவருக்கு இந்த பெயரை சூட்டியதாக சொல்வர். புளிய மரத்தடையில் 31 ஆண்டுகள் வசித்த இவர் திருமாலை புகழும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இவர் எழுதிய பாடலின் எண்ணிக்கை 1296. மேலும் இன்னொரு கதையும் உண்டு. இங்கு பெருமாளை விட நம்மாழ்வாருக்குத்தான் சிறப்பு. நம்மாழ்வார் தங்கியிருந்த புளிய மரம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. இம்மரம் 7 கிளைகளோடு உள்ளது. இரவில் இலைகள் மூடாத காரணத்தால் இம்மரம் உறங்காப்புலி என்று அழைக்கப்படுகிறது. வைகாசி விசாகத்தன்று நம்மாழ்வார் அவதரித்தார். எனவே அதற்கு 10 நாட்கள் முன்னதாக விழா துவங்கிவிடும். இந்த விழாவைக்கான மாணவர்கள் குருவாகிய நம்மாழ்வாரின் அருளால் சிறந்த கல்வியறிவு பெறுவர் என்ற ஐதீகம் உண்டு. நம்மாழ்வார் திருவுருவே சரணம். நன்றி.